முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த 72 பிரிவினர்களையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வழி தவறியவர்கள் என்று ரசூலுல்லா சொன்னதை அடிப்படையாக வைத்து இவர்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு சாரார் அவர்களுக்கென்று ஒரு தலைவரை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த தலைவருடைய ஏவலுக்கு கட்டுப்படுவார்கள். அவர் சொன்னதை மார்க்கமாக எடுத்து நடப்பார்கள். இன்னொரு சார் அறிவிப்பார்கள், அவர்களுக்கு ஒரு தலைவர் இருக்க மாட்டார், ஆனால் அவர்களுடைய கொள்கை குர்ஆனுடைய ஹதீஸினுடைய கொள்கைக்கு புறம்பாக இருப்பார்கள். இப்படி ரெண்டு சாராராக நாம் பிரிக்கலாம். இப்போது இந்த கொள்கை அளவில் தமக்கென்று ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கிற ஒரு சாரார் ஒரு பக்கம் இருக்க, அடுத்த சாராருக்கு வருகிறேன். யார் தமக்கென்று ஒரு தலைவரை வைத்து அந்த தலைவருடைய வழிகாட்டலின் பேரிலே தாங்கள் நடந்து போவார்கள். அன்பிற்குரிய சகோதரே, இந்த வேளையில் தங்களுக்கென்று ஒரு தலைவரை வைத்து வழி நடக்கக்கூடியவர்கள் ஒரு ஆதாரத்தை வைக்கிறார்கள். என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள். அந்த தலைவர்கள் இன்று சில ஜமாத்துகளுக்கு அதற்கென்று ஒரு அமீர் இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டால் அவர்கள் அதற்கு ஆதாரம் இருக்கென்று சொல்வார்கள். என்ன ஆதாரம்? ஒரு ஹதீஸ் வருகிறது, சுனன் அபிதாவுதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரமா முன்வைக்கிறார்கள். எப்படி வருகிறது என்றால், இதா ஹரஜ சலாதத்துன் ஃபீ சஃபரின் ஃபல்யுஅம்மிரு அஹதஹும், மூணு பேர் ஒரு பிரயாணத்தில் இருந்தால் அவர்களில் ஒருவரை அவர்களுக்கு அமீராக ஆக்கிக் கொள்ளட்டும், தலைவராக. இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது. மூன்று பேர் ஒரு பிரயாணத்தில் இருந்தால் அவர்களுக்கு அவர்களில் ஒருவரை தலைவராக்கிக் கொள்ளட்டும், அமீராக்கிக் கொள்ளட்டும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கென்று நாங்கள் ஒரு சமூகமாக இந்த காலத்தில் இருப்பதால் நாங்கள் எங்களுக்கென்று ஒரு தலைவரை ஆக்கிக் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். பிரயாணத்தில் உள்ள மூணு பேருக்கு தலைவர் இல்லாமல் இருந்தால் அதே ரசூலுல்லாஹ் அமீராக்குமாறு சொல்கிறார்கள். அப்படி இருக்க நாங்கள் ஒரு சமூகம் எப்படி தலைவர் இல்லாமல் இருப்பது என்று கேட்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸை உங்களுக்கு தெரியும், ஏத்தாலையில் இருக்கக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற இயக்கம், அவர்கள் அவர்களுக்கு பையச் செய்தவர்கள் தான் முஸ்லிம்கள், மற்றவர் எல்லோரும் காபிர்கள் என்று சொல்லிக் கொண்டு ஒரு சமூகத்தை வழிநடத்தி வந்தார்கள். இந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக சொல்லி வந்தார்கள். அவர்களுக்கும் இணைக்கும், அவருடைய மௌலைமார்களுக்கும் இணைக்கும் நடையிலே நடந்த விவாதங்களிலே இந்த ஹதீஸ் வந்து, இந்த ஹதீஸினுடைய உண்மையான வடிவம் இதல்ல, இது ஒரு அறிவிப்பாளரினுடைய தப்பான அறிவிப்பு என்று நான் அவர்களுக்கு எடுத்து காட்டிய போது, அல்ஹம்துலில்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் இப்பைக்கு நான் நினைக்கிறேன் சுமார் 7-8 வருஷம் ஆகிவிட்டது, என்னோடு விவாதிக்க வந்த மௌலையமார்கள் அதை புரிந்த போது அந்த ஜமாத்தில் இருந்து இதுவும் இன்னும் சில விடயங்கள் வெளியரங்கிக் கொண்டார்கள். அவர்கள் இதை ஆதாரமாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். அன்பிக்குரிய சகோதரே, இந்த ஹதீஸ் உண்மையான வடிவம் இதல்ல. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் கொஞ்சம் நான் விளக்கம் சொல்ல வேண்டியிருப்பது, அது ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்றாலும் விரிவாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஹதீஸை நபிகளார் சொன்னதாக சொல்கிறவர் அபு சயீதில் குதிரி ரலியல்லாஹு அன் அவர்கள். அவர்களிடமிருந்து அபு சலமா என்பவர் கேட்டு இந்த செய்தி வருகிறது. ஆனால் இந்த அபு சயீத், இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே முஹம்மத் இப்னு அஜ்லான் என்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். அந்த அறிவிப்பாளர் சற்று மனன சக்தியில் குறைவானவர், தப்பாக அறிவிப்பவர் என்று இமாம்களால் இனங்காணப்பட்டவர். அவர் இவ்வாறு அறிவித்திருக்கிறார். ஆனால் இதே செய்தியை முஸ்லிம் கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கிற போது அதில் எப்படி வருது என்றால், மூணு பேர் இருந்தால் அவர்களில் ஒருவரை இமாமாக்கிக் கொள்ளட்டும், இமாமத்துக்கு அவர்களில் தகுதியானவர், அவர்களில் குர்ஆனை ஓத தெரிந்தவர் என்று இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அபு சயீத் குதிரி ரலியல்லாஹு இருந்து அபு நலுரா என்றவர் கேட்டு அறிவிக்கிற அந்த வரிசை, இந்த அறிவிப்பாளர் வரிசையில் எவ்விதமான குளறுபடிக்குரியவர்கள் இல்லை, நல்ல உயர்தரமான நம்பகமான அறிவிப்பாளர்கள் வரிசை. இதே செய்தியை அபுதாவுத் தயாலிசி, இமாம் அபுதாவுத் தயாலிசி என்று ஒருவர் இருக்கிறார், அவருடைய முஸ்னத் என்ற கிதாபிலே அழகாக இன்னும் வருகிறது. எப்படி வருகிறது? பிரயாணத்திலே மூன்று பேர் இருந்தால் அவர்களில் ஒருவரை
ஒருவர் அவர்களுக்கு இமாமத் செய்யட்டும். இந்த பிரயாணம் என்ற வார்த்தையை சேர்த்து வருகிறது. பிரயாணத்திலே மூன்று பேர் இருந்தால் அவர்களில் ஒருவர் அவர்களுக்கு இமாமத் செய்யட்டும். இமாமத்துக்கு அவர்களிலே தகுதியானவர் அவர்களில் மிக ஓதத் தெரிந்தவர். இதுதான் அந்த ஹதீஸ். அப்ப இந்த ரெண்டு அறிவிப்பாளர்களையும் உண்மையான மிக நம்பகமான அறிவிப்பாளர்களால் வந்த அறிவிப்பாளர் வரிசை. அந்த அறிவிப்பாளர் வரிசையில என்ன வந்தது என்றால், ஒரு இடத்துல மூணு பேர் இருந்தால் அவர்கள் ஒருவர் இமாமத் செய்யட்டும், அவர்களில் மிக ஓத தகுதியானவர் தான் இமாமத் செய்யணும் என்று, அது பிரயாணத்தில் என்றாலும் அப்படித்தான் நடக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த செய்தியை தவறுதலாக இப்னு அஜ்லான் என்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒருவரை அமீராக்கி கொள்ளட்டும் என்று அறிவித்து விட்டார் என்று அவர் மறதி என்று விமர்சிக்கப்பட்டவர். இந்த இதை பற்றிய விரிவான அறிவு இல்லாததால், தங்களுடைய மௌலைமார்கள் சொல்வதை கண்மூடி நம்பியதால் என்ன செய்து கொண்டார்கள், பிரயாணத்திலே மூணு பேர் இருந்தால் ஒருவர் அமீராகணும் என்றிருந்தால் ஒரு சமூகத்தில் அதாவது அமீர் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியுமா என்று கேள்விகளை எழுப்பி ஒருவரை அமீராக்கி கொண்டார்கள். அந்த அமீர் சொல்வதை எல்லாம் கேட்டு அவருக்கு கட்டுப்பட்டு வழி நடக்க தொடங்கினார்கள். மொத்தத்தில் அந்த அமீராக்கி கொள்ளுங்கள் என்று வந்த செய்தி பலஹீனமான ஆதாரமற்ற ஹதீஸ் ஒரு சப்ஜெக்ட். இதே நேரம் நீங்கள் இன்னொன்றை வழங்க வேண்டும். நான் சென்ற எனது உரையிலே ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுடைய புகாரில் வரக்கூடிய ஹதீஸை சொன்னேன். அந்த ஹதீஸுக்கு இந்த செய்தி ரொம்பவும் மாற்றமாக இருக்கிறது. அந்த ஹதீஸில் என்ன வந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள், அந்த முஸ்லிம் சமுதாயம் அவர்களுக்கென்ற ஒரு உண்மையான இஸ்லாமிய ஆட்சியாளர் முஸ்லிம் சமுதாயத்துக்கு இல்லாத வேளையில் அவர்களுக்கு ஒரு ஹலீபா அவ்வாறு இல்லாமல் முஸ்லிம் சமுதாயம் உழவுபட்டு ஃபித்னாவோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபாத்தஸில் தில்கல் பரக்க குல்லஹா, எல்லா பிரிவினர்களை விட்டும் ஒதுங்கி விடு என்று சொன்னார்கள். மரத்தின் ஆணிவேரை கடித்து பிடித்தேனும் சரி, மரத்தின் ஆணிவேரை கடித்து பிடித்தேனும் சரி, எல்லோரையும் விட்டு ஒதுங்கிக்கொள், யாரோடையும் இந்த பிரிவினைவாதிகள் யாரோடும் சேர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சேர்வதென்றால் எப்படி சேரணுமா, குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ்வின் கைத்தை எல்லோரும் பற்றி பிடிக்க வேண்டும், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஒன்று சேர வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்களாக ஒன்றை உருவாக்கி உருவாக்கி சேரக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு இஸ்லாமிய கிலாபத் இல்லாத ஆட்சி இல்லாத காலத்தில் பிரிவினைகளை விட்டும் ஒதுங்க சொன்னார்கள் என்றிருந்தால் நீங்களாக ஒரு குரூப்பை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் நின்று கொண்டிருக்கார், நின்று கொண்டிருக்கிற பார்த்து இரு என்று கட்டளையிட்டால் நிற்க வேண்டாம் என்றது, அது அந்த விளக்கல் அங்கே இருக்கிறது. இருப்பவரை பார்த்து எலும்பு என்று சொன்னால், எலும்பு என்ற ஆர்டர் வந்தால் இருக்க வேண்டாம் என்ற தடை அங்கே வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் பிரிவினைகள் நிறைந்த காலத்தில் இந்த பிரிவினைகளை விட்டும் ஒதுங்கி விடு என்று கட்டளையிட்டால் அதுல மறு கருத்து என்ன, யாரோடும் சேர வேண்டாம், குழுக்களை உருவாக்க வேண்டாம், இந்த குழு குழுவா பிரிந்திருக்கிறதோடு நீ சேரவும் வேண்டாம் உருவாக்கவும் கூடாது என்கிற விடயம் அங்கே மறைந்து நிற்கிறது. இது சாதாரணமாக தெரிஞ்ச விடயம். ஆக அன்புக்குரிய சகோலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின்படி உண்மையான ஒரு இஸ்லாமிய கிலாபத்து முஸ்லிம் சமுதாயம் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமீர் இருந்தால் தான் அவருக்கு கட்டுப்படுவது. அது இல்லாமல் நாங்களாக கொஞ்ச பேர் சேர்ந்து ஒரு அமீரை உருவாக்கி அவர் சொன்னபடி நாங்கள் கேட்டு போவதற்கு ஹதீஸிலும் குர்ஆனிலும் ஆதாரம் கிடையாது. குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் நபிகளாரை தொட்டும் ஒரு ஆதாரம் இல்லை என்றிருந்தால், அவ்வாறான வேளையில் நபிகளார் சொல்லாத ஒரு விடயத்தை மார்க்கத்தின் பெயரால் நாம் உருவாக்கி ஒருவரை அமீராக்கி குழுவாக ஆகி அவர் சொல்கிறார் என்பதற்கு கட்டுப்பட்டால் அது பிரிவினையாகிவிடும், அது பிரிவினையாகிவிடும். சரி, அடுத்ததாக மற்றொரு ஆதாரத்தை அமீராக்கிக் கொள்வதற்குரியவர்கள் வைக்கிறார்கள். யாரு, இந்த ஹதீஸையும்
அந்த ஜமாத்தில் முஸ்லிமீன் என்ற இயக்கத்தினர் என்னோடு விவாதம் நடந்த காலத்திலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதே அவர்கள் சொன்ன மத்த செய்தியை எடுத்து நாம் ஆய்வு செய்த போது அதுவும் ஒரு பலவீனமானவர் வாயிலாக வந்தது என்பதை வெட்ட தெளிவாக புத்தளத்திலே ஒரு காலத்தில் அங்கே ஒரு ஹோல் ஐபிஎம் ஹோல் நினைக்கிறேன் தெளிவாக அங்கே அந்த விவாதத்துக்குரிய அந்த மரப்பு நிகழ்ச்சிகள் பேசப்பட்டதால் அங்கே சொல்லிவிட்டேன். இப்போது நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். என்னவென்றால் முஸ்னத் அகமதிலே வரக்கூடிய ஹதீஸ், அதிலே வருகிறது ஒரு திறந்த பூமியிலே மூன்று பேர் இருந்தால் அந்த மூன்று பேருக்கும் ஹலாலாக மாட்டாது, அவர்களுக்கு ஹலாலாகாதாம், அவர்களில் ஒருவரை அவர்களுக்கு அமீராக்கினாலே தவிர. எங்கேயாவது மூணு பேர் இருந்தால் அந்த மூணு பேருக்கு ஒருவரை அமீராக்கினாலே தவிர ஹலால் ஆகாது. அப்படி என்றால் ஒருவரை கட்டாயம் அமீராக ஆக்க வேண்டும் என்று இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை சொல்லி சொல்லி என்ன செய்தார்கள், அவர்கள் தங்களுக்கு நான் தான் அமீர் என்று உமர் அலி என்கக்கூடிய மௌலவி அவர்கள் தன்னை அமீராக பிரகடனம் செய்து அவரை ஒருவர் நியமிச்சாராம். அவர் மக்களை தன் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார், தன் அந்த ஜமாத்தின் தனது கூட்டத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார். உங்களுக்கு அமீர் இல்லை என்றால் நீங்கள்லாம் வழிகேடு, ஹராத்தில் இருக்கையில் நீங்கள்லாம் காவிர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஏன்னா அப்படி ஒரு ஹதீஸ் இருக்காண்டு ஆய்வு செய்த போது இந்த ஹதீதினுடைய அறிவிப்பாளர் வரிசை, ஒரு ஹதீது உண்மையாக வருவதென்றால் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய எல்லோரும் மிக நம்பகமானவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதனுடைய அறிவிப்பாளரை எடுத்து நாம் பார்த்த போது அதிலே அப்துல்லா இப்னு லஹியா என்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றார். இந்த அப்துல்லா இப்னு லஹியா என்பவர் அவர் பொதுவாக பலகீனமான அறிவிப்பாளர், அதிகமான இமாம்கள் அவரை நம்பகமற்றவர், அவர் தப்பு தப்பா அறிவிக்கவர் என்று அவரை தூக்கெறிந்து விட்டார்கள். உதாரணத்துக்கு சிலதை மட்டும் சொல்கிறேன். இமாம் புகாரி ரஹமஹுல்லாஹ் சொல்றார், யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் என்ற இமாம் அவரை ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டார். அதாவது யஹ்யா என்றால் அவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு அறிவிப்பாளரை மினங்கண்டு இவர் நம்பகமானவர், இவர் நம்பகமற்றவர், இவர் சொன்னால் எடுக்கலாம், இவர் சொன்னால் எடுக்க இயலாது என்று எங்களுக்கு இந்த உம்மத்திலே நபியின் பெயரால் ஹதீஸ் சொன்னவர்களை இனம் காட்டின இமாம்கள். அந்த இமாம்கள் வரிசையில் நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னொரு இமாம் சொல்கிறார், அலி பின் மதீனி புகாரி இமாமுடைய உஸ்தாத், அவர் சொல்கிறார் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி என்பவரும் அவ்வாறே இவரை எடுக்கவில்லை என்பதை அங்கே அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது மாதிரி இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு லஹியாவுடைய ஹதீஸ்கள் அது ஆதாரமானது அல்ல என்று அவர்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இப்படி நிறைய இமாம்கள், இமாம் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி என்ன சொன்னார், அவரை தொட்டும் நான் எதையுமே நான் அறிவிக்க மாட்டேன், அவர் சொல்ல எந்த செய்தியையும் எடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அதே மாதிரி இமாம் இப்னு ஹுசைமா அவர்கள், நான் இந்த இப்னு லஹியா என்கிறவர் ஒரு ஹதீஸை அவர் மட்டும் அறிவித்தால் என்ற கிதாபிலேயே நான் எழுத மாட்டேன் என்று இமாம் இப்னு ஹுசைமா சொன்னார். இப்படி அன்புக்குரிய சகோலே சுமார் 25 மேற்பட்ட இமாம்கள் இவரை அப்படியே தூக்கி போடுகிறார்கள். அந்த அடிப்படையில் இது தொடர்பான ஒரு விரிவான ஆய்வு இருக்கிறது. இந்த விரிவான ஆய்வெல்லாம் பேசுவதற்குரிய இடம் அல்ல, அதனால் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இந்த அப்துல்லா பின் லஹியா என்கிறவர் அறிவித்த ஹதீஸ், சிலர் சொல்கிறார்கள் இவர் ஆரம்ப காலத்தில் நல்லவராயிருந்தார், அந்த நேரத்தில் இவருடைய ஹதீஸ்களை யாரிடம் இருந்து கேட்டாரோ அதை அறிவிக்கலாம், பிறகு அறிவிக்க முடியா, பிறகு சொன்னதை எடுக்கலாங்கிறார்கள். ஆனால் அதை மற்ற இமாம்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். நான் செய்த ஆய்வில் அந்த மறுத்த இமாம்களுடைய ஆய்வைத்தான் சரியாக கண்டோம். ஏனென்றால் அதில் நிறைய விமர்சனங்கள் இவரை பற்றி வருகிறது. இமாம் ஜோஸ்டானி செல்கிறார், இவருடைய ஹதீஸை பார்க்கப்பட மாட்டாது, இவரை கொண்டு ஆதாரம் பிடிக்கலாது, இவருடைய அறிவிப்பை வைத்து ஏமாறவும் கூடாது என்று இப்படி ஒவ்வொரு இமாம்கள் விளக்கம் சொன்னார்கள். அப்படியான ஒரு அறிவிப்பாளர் சொன்ன செய்திதான் மூணு பேர் எங்கேயாவது இருந்தால் அங்கே ஒருவரை தலைவராக்க வேண்டும் என்று. இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு, இந்த பலகீனமான ஆதாரமில்லாத செய்தியை வைத்துக் கொண்டு ஒரு சமூகத்துக்கு ஒரு ஜமாத்தை உருவாக்கி அதுக்கு ஒருவரை அமீராக்கி
அந்த அமீரை மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்தினால் இது ஆதாரம் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான வழிகாட்டல் இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு குழு. அவ்வாறு உருவாக்கப்படுவது வழிகேட்டின் பக்கமே போய் சேரும். சுருக்கமாக சொல்வதென்றால் அன்றைக்கு சோழே, இது அல்லாத இன்னும் சிலதுகளும் சொல்வார்கள் இந்த அமீராக்கிற சம்பந்தமாக. அதுல வர நபிகளாரை தொட்டும் எந்த ஒரு சஹிஹான ஆதாரமான செய்தியும் கிடையாது. அதை பற்றி நான் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு தலைப்பு, அதில் ஹதீஸ்ர விளக்கம் என்ன என்ற தலைப்பிலேயும், அதே மாதிரி இமாமத்து பையத்து இமாரத்து என்ற விடயங்களை விளங்கப்படுத்தி பையத்து ஒரு ஆய்வு என்ற தலைப்பிலேயும் விரிவாக பேசியிருக்கிறேன். எங்களது வெப்சைட் MISR.com, அதிலே அந்த சீடிகள் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் அதை கேட்டு தெளிவு பெறலாம். சுமார் 3 மணித்தியாலங்கள் 3 விளக்கங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். அதை தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக நாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து, அது ஒரு ஊர் ரீதியாகவும் நாடு ரீதியாகவும், நாம் நமக்குள் ஒரு குழுவை அமைத்து ஒருவரை அமீராக்கி அந்த அமீருக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று, நாங்கள் மட்டும்தான் உண்மையாளர்கள் என்று இப்படி அமீராக்குகின்ற இந்த குழுக்கள், இந்த குழு இது நேர் வழியில் இல்லை. அவ்வாறு அமீராக்குவதற்கு அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த அமீர் என்ற வார்த்தை, அமீர் என்ற வார்த்தை என்பதே ஆதாரமான ஹதீஸ்களில் வந்ததெல்லாம் ஆட்சியாளருக்குத்தான். ஆட்சியாளர் அல்லது ஆட்சியாளரின் பிரதிநிதிகள், ஒரு இடத்து ஒரு ஊர் ஒரு பகுதிக்கு கவர்னராக நியமித்தால் அவர் பிரதிநிதி அல்லது ஹலீபா, இவர்களுக்குத்தான் ஹதீஸிலே அந்த அமீர் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இந்த காலத்திலே அங்கே ஒரு ஜமாத்தை உருவாக்கிறால் அமீர் என்று பெயர் வைக்கிறார்கள். அமீர் என்றால் கொமான் பண்ணுவர், கட்டளை பிறப்பிப்பவர். அமீர் என்கிறவர் கட்டளை பிறப்பித்தால் அதுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். அந்த கட்டுப்படுவதற்கு தகுதியான அமீர் என்கிறவர் ஹதீஸ் குர்ஆனுடைய சரியான பார்வையில் இஸ்லாமிய ஆட்சியாளர். ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்றால், தங்களுடைய குழுக்களுக்கென்று ஒருவரை அமீராக நியமித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக. என்ன கட்டளை? இஸ்லாமிய ஆட்சியாளர் இல்லாத காலத்தில் இந்த குழுக்கள்களை விட்டு ஒதுங்கி விடு, பல்லால் ஆணிவேரை கடித்து பிடித்தேனும் ஒதுங்கி விடு என்று சொன்ன கட்டளைக்கு மாற்றமாக இவர்கள் உருவாக்குவது, இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி ஒரு ஜமாத்து, எந்த ஜமாத்து வந்தாலும் அது வழிகேட்டின் ஒரு அடையாளம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிக்குரிய சகோதரி. எனவே அல்லாஹ் வஹி மூலமாக சொன்னது அதுதான் எங்களுக்கு கட்டளை, சேருங்கள் என்று. குர்ஆனின் படி, வஹியின் படி அதை பிடிக்க வேண்டும். அப்படி அதே அல்லாஹ் பிரியுங்கள் என்றால் பிளவுபட்டு இருக்கக்கூடியவர்களிட்டும் பிரிய வேண்டும். எவர்களெல்லாம் இந்த நபிகளாருடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக குழுக்களாக ஆனார்களோ அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம், நீங்கள் ஏற்படுத்திய இந்த அமீர்களை எல்லாம் விட்டு விடுங்கள். விட்டுவிட்டேன் என்றால் இந்த முடிச்சு அவுண்டுடும். முடிச்சு அவுண்டால் நான் தபலீக்கை சார்ந்தவன், நான் ஜமா இஸ்லாமியை சார்ந்தவன், நான் சூவியை சார்ந்தவன், நான் சாவியை சார்ந்தவன் என்று, அல்லது இப்படி இப்படி ஒவ்வொன்றையை சார்ந்தவன் சார்ந்தவன் வைத்திருப்பீர்களே, அந்த சார்ந்தவன் என்ற பெயர் போயிடும். பெயர் போனால் இப்ப என்ன மிஞ்ச போகுது? முஸ்லிம். முஸ்லிம் என்ற பெயர் மட்டும் மிஞ்ச போகுது. இந்த முஸ்லிம் என்கிறவன் எப்படி நடக்கணும்? குர்ஆன் சுன்னாவின் படி நடக்கணும். அப்போது நாங்கள் எல்லோரும் சகோதரர்களாக ஆகிவிடுவோம். எங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய தலைவர் என்ற ஒன்று எங்களை சேர்க்காவிட்டாலும் நாங்கள் கொண்ட கொள்கை எங்களை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் ஒரு ஆட்சியை உருவாக்குவான். அந்த ஆட்சி வரும் காலத்தில் அவருக்கு நாங்கள் பையச் செய்வோம். இந்த வேளையில் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது தரிகாக்கள் இருக்கிறது, அவர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொள்வார்கள். என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா, இஸ்ரவேலர்கள் அவர்களை நபிமார்கள் வழிநடத்தி வந்தார்கள். நான் கடைசி நபி, எனக்கு பின்னால் நபி வர மாட்டார்கள், ஆனால் ஹலீபாக்கள் தோன்றுவார்கள். ஹலீபா என்றால் இஸ்லாமிய ஆட்சியாளர். எனவே அவர்கள் அதிகமாக வருவார்கள்.
முதலாவது ஆளுக்கு நீங்கள் பையா செய்யுங்கள் பின்னர் அவருக்கு அடுத்து மற்றவருக்கு இப்படி பையா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் பையா செய்ய சொல்கிறார்கள் சரி இந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக முன்வைத்து என்ன சொல்கிறார்கள் அவர்களுடைய தரீக்காக்கள் சாதிலியாவாக இருக்கட்டும் காதிரியாவாக இருக்கட்டும் இந்த தரீக்காக்களுக்கு ஒருவரை தலைவராக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த தலைவருக்கு பெயர் என்ன ஹலீஃபா என்ன ஹலீஃபா ஹலீஃபா என்றாலார் ஆட்சியாளர் ரசூலுல்லாஹ் ஹலீஃபாவுக்கு பையா செய்யுங்கள் என்ற உடனே அதுல உண்மையிலே நாடப்பட்டது ஆட்சியாளர் ஹலீஃபா அபுபக்கர் ஹலீஃபா உமர் ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் என்ன செய்தார்கள் பையத்தங்கிறதையும் எடுத்து தங்களுடைய ஆலிம்சா வழிகாட்டக்கூடிய ஷேகுக்கு ஹலீஃபா என்ற போஸ்டை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் பையா செய்கிறோம் என்று பையா செய்ய தொடங்கிவிட்டார்கள் ஆட்சியாளருக்கு செய்ய ரசூலுல்லாஹ் பையா செய்ய சொன்னது ஆனால் இவர்கள் ஆட்சியாளருக்குரிய வார்த்தை ஹலீஃபா அவருடைய அந்த வார்த்தையை ஆன்மீக வழிகாட்டி என்று தங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஷேகுக்கு அந்த பட்டத்தை கொடுத்து அவருக்கு பையா செய்ய தொடங்கிவிட்டார்கள் இது ஒரு பாரிய ஒரு வழிகேடு அதனால் என்ன செய்கிறார்கள் அந்த ஷேகு குந்த சென்னால் குந்துகிறார்கள் நிமிர சென்னா நிமிர்கிறார்கள் பொஞ்சாலிய தலாக்கு செல்லச்சினா தலாக்கு செல்கிறார்கள் மகளை இன்னாருக்கு முடிச்சு கொடுண்டா முடிச்சு கொடுக்கிறார் ஏன் ஒரு ஆட்சியால் ஹலீஃபாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையை வைத்து இவ்வாறு செய்ய துவங்குகிறார்கள் அன்பிக்குரிய சகோதரே இதுவெல்லாம் பிழையாக புரியப்பட்ட ஆதாரங்கள் நபிகளாருடைய ஹதீஸ்கள் ரொம்ப தப்பாக சமுதாயத்திற்கு மக்களால் அசரத் என்பவர்களால் ஆலின் சாக்கள் மார்களால் சொல்லப்பட்டு சமுதாயம் வழிகட்டிலேயே போய்கொண்டு இருக்கிறது அதனையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி கொள்கிறேன் சரி அடுத்ததாக இன்னொரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்னவென்றால் நாங்கள் இதனோடு சேர்ந்து மூணாவது சப்ஜெக்ட் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள் ரசூலுக்கு வழிபடுங்கள் உங்களுடைய அமீர்மார்களுக்கு வழிபடுங்கள் என்று சொல்றான் தானே அல்லாஹ் ரசூல் என்று மட்டுமில்லாமல் அமீர்மாருக்கும் வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார் தானே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அமீர்களை வைத்துக் கொண்டோம் என்று ஒரு ஆதாரத்தை காட்டுகிறார்கள் இந்த ஹதி இந்த குர்ஆன் வசனம் ஒரு தவறான முறையில் பிரயோகிக்கப்படுகிறது மக்கள் பாவம் இந்த வசனம் ஏன் இறங்கியது என்பதும் தெரியாது இங்கே உங்களுடைய அமீர் உங்களுடைய காரியஸ்தர் என்றால் அல்லாஹ் யாரை நாடுகிறான் என்பதும் தெரியாது கண்மூடித்தனமாக சமுதாயம் பின்பற்றி வாழ்ந்து வருகிறார்கள் இந்த வசனத்தோடு சம்பந்தப்படுத்திய ஒரு சம்பவத்தை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தி அதன் விளக்கத்தை பார்ப்போம் என்னது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பினார்கள் அதற்கு அன்சாரிகளில் இருந்து ஒருவரை அமீர் ஆக்கினார் அவருக்கு அந்த அமீருக்கு வழிபடுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் ஆட்சியாளர் அவர் ஒருவரை பிரதிநிதியாக ஆக்கிறார் அப்ப ஆட்சியாளருடைய பிரதிநிதி அவரும் அமீர் தான் நபியாலால் நியமிக்கப்பட்டவர் அவருக்கு கட்டுப்படணும் சரி அவருக்கு அந்த அமீருக்கு இவர்கள் மீது கோபம் ஒன்று வந்தது படை ஒரு சந்தர்ப்பத்தில் அப்ப அவர் கேட்டாரு ரசூலுல்லா எனக்கு வழிபட வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடவில்லையா அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் எனவே நான் அவர் சொன்னாரு நீங்கள் கொள்ளியை ஒன்று சேர்த்து நெருப்பை மூட்டிவிட்டு அதில் நீங்கள் எல்லோரும் விழ வேண்டும் என்று சொன்னார் கோபத்துக்கு பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்டளை அவர் பிறப்பித்தார் புகாரில் வர ஹதீஸ் அப்ப அந்த மக்கள் சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னால் செய்பவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அமீர் சொல்றார் தானே என்று அதை செய்தார்கள் கொள்ளியை சேர்த்தார்கள் நெருப்பை மூட்டினார்கள் அப்படியே நெருப்பில் விழப்போனார்கள் அப்போது விழப்போற நேரம் தான் சிலர் சிலரை மோத்த பார்த்தாங்க பார்த்தபோது சிலர் சொன்னார்கள் ஒரு அறிவிப்பிலே ஒரு வாலிபன் சொன்னான் என்று வருகிறது நாங்கள் நபிகளாரை பின்பற்றியதெல்லாம் நெருப்பில இருந்து தப்பி ஓடித்தான் நபிக்கிட்ட வந்தோம் நாங்க இந்த நெருப்பில இருந்து தப்பி ஓடித்தான் நபிகளாரிடம் வந்தோம் நாங்கள் இப்ப நெருப்புக்குள்ள உழுகிறதா என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பி இப்படியே பேசிக் கொண்டிருக்கிற போது நெருப்பும் அணைந்து விட்டது தெரியானே இன்னொரு அறிவிப்பில் வருகிறது ரசூலுல்லாவிடம் நாம் இதை கேட்போம்
அந்த ரசூலுல்லாஹ் நெருப்பில விழச்சென்னா விழுவோம் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் ரசூலுல்லாஹ் நெருப்பில விழச்சென்னாலும் விழக்கூடிய சஹாபாக்கள். சரி, பின்னாலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் திரும்பி வந்த போது நபியல்லாஹிடம் இதை சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நெருப்பிலே இவர்கள் விழுந்திருந்தால், அந்த நெருப்புக்குள் விழுந்திருந்தால் அதிலிருந்து ஒரு காலமும் வெளியறங்கியிருக்க மாட்டார்கள். ஒரு காலமும் வெளியறங்கியிருக்க மாட்டார். அப்படி என்ன, நிரந்தரமா நரகத்துக்குள்ளாம் போவார்கள், தற்கொலையா பெய்திரும் என்று சொல்லி போட்டு சொன்னார்கள். இன்னமத்தாஅது ஃபில் மஅரூஃப், வழிபடுவதெல்லாம் நன்மையான காரியத்தில் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்பிக்குரிய சகோதரே, அப்ப ஒரு அமீர் நபியால நியமிக்கப்பட்ட அமீராக இருந்தாலும் அந்த அமீர் சொல்கிறார், அந்த தலைவர் சொல்கிறார் என்று பிழையில வழிபடக்கூடாது. பிழையில வழிபடக்கூடாது. பிழையில வழிபட்டால் நாம குற்றவாளியாக ஆகிருவோம் என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாவமான காரியங்களில் படைத்தவனுக்கு மாற்றமான காரியத்தில் வழிபடக்கூடாது. ஒரு படைப்புக்கு வழிபடக்கூடாது. படைத்தவனுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களில் படைப்பினங்களுக்கு வழிபடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஆக சகோதரர்களே, அப்ப இங்க என்ன நடக்கிறது பாருங்கள். இங்க ரசூலுல்லாஹ் ஒன்று இருக்கிறார்கள், நபியலாரால் நியமிக்கப்பட்ட அமீர் என்று ஒருவர் இருக்கிறார், ரெண்டு பேர் இருக்கிறார்கள். இந்த விடயத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. என்ன, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், அமீருக்கும் வழிபடுங்கள் என்று வந்துட்டு சொன்னதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்கிறான், ஒரு விடயத்தில் நீங்கள் சர்ச்சைப்பட்டு விட்டால், அல்லாஹ் ரசூல் மூணாவது அமீர், அப்ப ஒரு விடயத்தில் சர்ச்சைப்பட்டு விட்டால் சர்ச்சை எப்ப வரும், அமீர் எல்லாம் வரும். அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை செய்யற போது பிரச்சனை வராது, செஞ்சுக்கு போறதுதான். மூணாவதாக ஒரு ஆள் வரும்போது சர்ச்சை ஒன்று வரும். அப்படி வந்தால் தீர்வை அல்லாஹ் ரசூலின் பக்கம் பாருங்கள். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையை நம்பினால், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பினால் அல்லாஹ் ரசூலுடைய முடிவோட நில்லுங்க. அமீரை விட செல்லான், அமீரை தள்ளி வைக்க செல்லான். ஆக இவ்வாறு தெளிவாக இருக்க, இவ்வாறு தெளிவாக வந்திருக்க, இன்றைக்கு உலமாக்கள் தங்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தை சொன்னால், அல்லது ஜமியத்தின் உலமா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தை சொன்னால், அல்லது ஒரு ஜமாஅத்து தங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன செய்கிறார்கள், இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அமீருக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அமீர் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமாக சொன்னால் கட்டுப்படக்கூடாது என்று பின்னால வருகிறது, அதை சொல்ல மாட்டார்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமாக ரசூலுல்லாஹ் செய்யுமாறு சொன்னதை செய்ய வேண்டாம் என்று அமீர் சொன்னால் அந்த அமீருக்கு கட்டுப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொன்னதை அந்த அமீர் செய்யுங்கள் என்று சொன்னால் கட்டுப்படக்கூடாது. அது எந்த அமைப்பு சொன்னாலும் அவ்வாறு கட்டுப்படுவது அது வழிகேடு. அப்படி செய்யுமாறு ஒரு ஜமாத், ஒரு அமைப்பு கட்டளையிட்டால் அது வழிகேடாக அமையும்.